ஸ்கூல் புக்ஸ் இல்லாத படிக்கக்கூடிய புத்தகங்களை சொல்லிட்டு இருக்கேன். வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ. என்னோட பேர் ஆர் அருண். 2014 குரூப் 1 தேர்வில் உதவி இயக்குநராக ஊரக வளர்ச்சித் துறையில் தேர்ச்சி பெற்று தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறேன். நான் 2 தடவை குரூப் 1 TNPSC கிளியர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மாவட்ட கல்வி அலுவலர் 2013 அதுவும் கிளியர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் TNPSC குரூப் 1 எஸ்பெஷலி ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ் படிக்க சொல்லியிருந்தோம். ஸ்கூல் புக்ஸை தவிர குரூப் 1 ரெஃபரன்ஸ் புக் என்ன போகலாம், இந்த இடத்துல இன்னொரு கிளாரிட்டி உங்களுக்கு தரேன். ப்ரிலிம்ஸுக்கு ஒரு புக்கை படிச்சுட்டு மறுபடியும் முதன்மை தேர்வு மெயின்ஸுக்கு வரக்குள்ளே ஒரு புக்கை படிச்சுட்டு ரெண்டு வெவ்வேறு புக்காக படித்து நிறைய டைம் லேப்ஸ் ஆகிட்டு இருக்கிறது அதுவும் ராங்கான ஸ்ட்ராட்டஜி. இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் படிக்கிற புக்ஸ் ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகணும், மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகணும், இது தவிர வேறு எந்த போட்டித் தேர்வுகளுக்கு கேட்டாலும் யூஸ் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை எடுத்துக்கலாம். உதாரணமாக அரசியலமைப்பு எடுத்துக்கலாம். ஆங்கிலத்தில் உங்களுக்கு தெரியும் இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் தான் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்காக இருக்கும். அது ஆங்கிலத்தில் படிக்கிறவங்களுக்கு. தமிழில் படிக்கிறவங்களுக்கு வெங்கடேசன் சிலர் பயன்படுத்தலாம், அது பாக்கியமாரி அல்லது சந்திரசேகர் இப்படி இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் பயன்படுத்தலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், முதல் நிலை தேர்வுக்கு தட் இஸ் ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சந்திரசேகர் ப்ரிலிம்ஸுக்கு எடுத்துக்கிறேன், மெயின்ஸுக்கு வெங்கடேசன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ரெண்டையும் நீங்கள் படிக்கணும்ல, கண்டென்ட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும், பட் எழுதியிருக்கக்கூடிய விதம் மாறும், அது உங்களை காலத்தை விரயமாக்கும். அதனால் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் புக் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அரசியலமைப்புக்கு சொல்லியாச்சு, வரலாறு வரைங்க. உதாரணமாக பழங்கால வரலாறு, இடைக்கால வரலாறு, இந்த ரெண்டையும் பொறுத்த வரையும் ஈவன் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நல்ல ரெஃபரன்ஸ் புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய 11வது வகுப்பு தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் புத்தகம் தான். அதாவது இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் 11th ஸ்டாண்டர்டோட சிலபஸ் அப்போ இருந்த 11th ஹிஸ்ட்ரி புக். யூபிஎஸ்சி தேர்வுக்கே கூட ரெஃபரன்ஸ் புக்காக பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தினா உங்களுக்கு டீப்பாக அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இப்போ இருக்கிறது படிக்க வேணாவா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இருக்கிறதுல ஏதாவது விடுபட்டிருந்தால் அது போதுமானது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கும் மிடிவல் இந்தியாவுக்கும் போதுமானதாக இருக்கு. இல்லை மிடிவல் இந்தியாவே கொஞ்சம் போர் அடிக்குது எனக்கு, கொஞ்சம் கதையாக படிக்கணும் அப்படின்னா திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் படிக்கலாம். அது ஆனந்த விகடனில் தொடர்ந்து கட்டுரையாக வெளிவந்த தொடர். அது அப்படியே உங்களுக்கு மத்திய கால இந்தியாவோட ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும், கதை வடிவிலையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு போர் அடிக்குது படிக்கிறதுக்கு அந்த டைமில் கொஞ்சம் வேறு ஏதாவது ஸ்டோரி புக்ஸ் போகலான்னா இந்த புக்ஸ் போகும். இது கதையாகவும் இருக்காது, உங்களுக்கு அதில் படிக்கக்கூடியது எங்கேயாவது பதிஞ்சிருக்கும், அது தேர்வுலையும் பயன்படும். உதாரணமாக எந்த முகலாய அரசர் வந்து ஓவியங்களில் பெரிய அளவு ஈடுபாட்டுடன் இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது நம்ம டீப்பாக இந்த ஸ்கூல் புக்ஸில் படிச்சது தான் தெரியணும்னு இல்லை, வந்தார வென்றார்களே கொடுத்துருப்பான், படங்கள்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க அதில் அழகாக. ஜஹாங்கீர் காலத்தில் இந்த மாதிரி ஓவியங்கள்லாம் சிறப்புற்று இருந்ததுன்னு சொல்லி நிறைய ஓவியங்களோட படங்கள் கொடுத்துருப்பாங்க. சும்மா வாசிக்கும் போது திருப்பி பார்த்துருந்தாவே நம்ம அழகாக எழுதிடலாம், அந்த மாதிரி வினாக்கள்லாம் எழுத முடியும். இது வரலாற்றில் பழங்கால மற்றும் மத்திய கால வரலாறு, அதோட கலாச்சாரம் பண்பாடு. இதுக்கு பண்பாடு மட்டும் அப்படின்னா குறிப்பாக இந்த இந்து சமய அறநிலைத்துறையெல்லாம் கேட்கக்கூடியது 11வது வகுப்பில் இந்திய பண்பாடு புத்தகங்கள் இருக்கும், அதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள். சரி, நவீன கால வரலாறுக்கு என்ன போகலாம், ஆங்கிலமாக இருந்தால் நீங்கள் ஆங்கில வழியில் பயிர்பவராக இருந்தால் ஸ்பெக்ட்ரமில் மாடர்ன் இந்தியான்னு ஒரு புக் கொடுக்குறாங்க, அந்த புக்கை யூஸ் பண்ணலாம். இல்லை நாங்கள் தமிழ் மீடியமாக இருக்கிறோம் அப்படின்னா வெங்கடேசன், அத்த திரு க வெங்கடேசன் அவர்களின் நவீன கால இந்திய வரலாறு, ஏதோ ஒரு புத்தகத்தை நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம். ஸ்கூல் புக்ஸ் இல்லாத படிக்கக்கூடிய புத்தகங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே, எக்கனாமிக்ஸ் ஸ்கூல் புக்கு தவிர என்ன போகலாம், ஓரளவுக்கு டேட்டா ஸ்கூல் புக்கிலே கொடுத்துருப்பாங்க. சில கான்செப்ட் உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் ரொம்ப ஒரு வேக ஏரியாவாக இருக்கிற மாதிரி தெரியும், சில கான்செப்ட் புரியாது, ஏன் இது அதிகமாகுது ஏன் இது குறையுது அப்படின்ற சில விஷயங்கள் புரியாது. உதாரணமாக ஒரு பணவீக்கம், இது அதிகமான என்ன இம்பாக்ட் இருக்கும், இதனால் என்ன தாக்கம் ஏற்படும் பொருளாதாரத்தில், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை பற்றிய ஒரு புரிதல் வேணும்னா திரு சங்கர் கணேஷ் அவர்களுடைய இந்திய பொருளாதாரம் முக்கிய குறிப்புகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும், அது தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ரெண்டுக்குமே இது போதுமானது. இதில் வந்து கான்செப்ட் மட்டும் நல்லா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பொருளாதாரத்துக்கு. ஜியாகிரஃபி பொறுத்தவரையும் புவியியலில் ஸ்கூல் புக்ஸ் நல்லா பாருங்கள், 6-12. அது இல்லாத உங்களுக்கு ஏதாவது படிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா NCERT புக்ஸ் போகலாம், நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், NCERTன்னு சொல்லுவாங்க. அதோட புத்தகங்கள் 6-12 வரை, குறிப்பாக 11வது 12வதில் இந்திய புவியியல் சம்மந்தமான புத்தக அந்த 11வது 12வது வகுப்பு NCERT புக்கில் இந்திய புவியியல் தொடர்பான நிறைய டேட்டாஸ் இருக்கும். நம்ம மாநில பாடத்திட்டத்தை தாண்டி போகணும்னா புவியியலுக்கு அது போகலாம். மறுபடியும் சொல்கிறேன், வரலாறு மற்றும் புவியியல் படிக்கும்போது கண்டிப்பாக மேப் புக்கு நீங்கள் கூட வச்சுருக்கணும். பொருளாதாரம் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட 8வது மற்றும் 9வது யூனிட் என்னென்னா தமிழ்நாடு, அதன் வரலாறு, பண்பாடு, அப்புறம் மொழி வரலாறு இதெல்லாம் இருக்கும். அதுக்கு படிக்கணும் அப்படின்னா தமிழர் நாகரிகம் பண்பாடு
அப்படின்னு ஒரு புக். அது மெயின்ஸுக்கும் அதே தான். ப்ரிலிமினரிக்கு அதை ஒரு தடவை வாசிச்சுட்டா உங்களுக்கு மெயின்ஸ் வரும்போது படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது, ஏன்னா அது ப்ரிலிமினரிலே படிச்சிருவீங்க. ஸோ தமிழ்நாடு நாகரிகம் பண்பாடு திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் எழுதிய புத்தகம். திருக்குறளை பொறுத்தவரையும் நம்ம பள்ளி பாட புத்தகங்களில் இருக்கக்கூடிய திருக்குறளை எல்லாம் உள்வாங்கி படித்தோம்னாவே அதை வைத்து கேட்கக்கூடிய வினாக்களை எழுதிடலாம். அதோட பொருள் நல்லா தெரியணும். அது இருந்தாவே ஓரளவுக்கு நம்மளால் அதை திருக்குறள் சார்ந்த வினாக்களை எழுதிட முடியும். இது இல்லாமல் தமிழ் மொழியோட இலக்கியம் சம்மந்தப்பட்ட சில கேள்விகள் இருக்குது. தமிழ் இலக்கியத்துக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. நான் ஒரு 1 or 2 மட்டும் சொல்கிறேன், அது உங்களுக்கு கொஞ்சம் ஜெஸ்ட்டாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். தேவிரா அவர்களின் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், அப்படி இல்லைன்னா முனைவர் பாக்கியமேரி அவர்களோட தமிழ் இலக்கிய வரலாறு. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று போகலாம். அப்புறம் யூனிட் 8 இன்னொரு பகுதி இருக்கும், விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு. விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்குக்கு திரு வெங்கடேசன் அவர்களோட தற்கால தமிழ்நாடு வரலாறு வாங்கினீங்களாவே அந்த புத்தகத்திலேயே அது மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும், அதே மாதிரி ப்ரிலிமினரி இந்த டாப்பிக்கும் கவர் ஆகும். தற்கால தமிழ்நாடு வரலாறு வெங்கடேசன், இந்த கான்டெம்பரரி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, அது ஆங்கிலத்திலையும் இருக்கும். ஸோ ஆங்கிலம் இருக்கிறவங்களுக்கு அதை இங்கிலீஷ் மீடியம் புக் வாங்கிக்கலாம். அது யூனிட் 9 அதாவது தமிழ்நாடு நிர்வாகம் வந்தாங்கன்னா நிதி ஆயோகோட அறிக்கைகள், நிதி ஆயோக் ரிப்போர்ட், ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஆயோக் ரிப்போர்ட் வெளியிடுவாங்க, அதோட முக்கியமான அம்சங்கள் என்னவோ அதை எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்கடேசன் அவர்களின் தற்கால தமிழ்நாட்டு வரலாறுலேயே இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வரும், அந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களோட பங்களிப்பு எல்லாம் தற்கால தமிழ்நாடு வரலாறு அதில் அந்த புக்லேயே இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுக்குமே தனித்தனி புக்ஸாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வரும்போது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இல்லாத விஷயங்கள் எதாவது போடணும், ஏன்னா இது ஸ்கூல் புக்கோட ஒன்றிணைந்தே வந்துகிட்டு இருக்கும். ஸ்கூல் புக்கை தவிர வேறு எதாவது கண்டென்ட் வேணும், இல்லை எஜுகேஷன் ஹெல்த் இந்த மாதிரி டாப்பிக்லாம் இருக்கும், அது எதாவது ஸ்கூல் புக்கிலேருந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிறது வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கொள்கை விளக்க குறிப்பேடு அரசோடது தமிழ்லேயும் இருக்கும் ஆங்கிலத்திலையும் இருக்கும், இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படிக்கணும். எக்ஸாம் பக்கத்தில் வர லாஸ்ட் மூமெண்ட்டில் படிக்க முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் அது கொண்டு வர்றப்போ கொள்கை விளக்க குறிப்பேடு கொண்டு வருவாங்க, பாலிசி நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட துறையின் முக்கியமான திட்டங்கள் என்னென்ன, அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த என்னென்ன திட்டங்கள் அந்த துறையின் மூலமாக செயல்படுத்தப்படுதுன்றது டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ எல்லா துறையும் நம்ம படிக்க தேவையில்லை, எந்தெந்த துறையெல்லாம் நமக்கு சப்ஜெக்டில் வந்திருக்குதோ, உதாரணமாக கல்வி இருக்கும், சுகாதாரம் இருக்கும், சமூக நலம் நலத்துறை இருக்கும். ஸோ இந்த மாதிரி துறைகள் வரும்போது அதோட பாலிசி நோட் கொள்கை விளக்க குறிப்பேடு ஒரு தடவை பார்த்துக்கிட்டா அதில் சிலது கவர் ஆகும். தென் திட்டம் அப்படின்னு ஒரு புக், அது மத்திய அரசோடது, ஆங்கிலத்தில் யோஜனா அப்படின்ற பேரில் கிடைக்கும். அதில் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்றது கொடுத்துருப்பான். இதுவும் உங்களுக்கு முதல் நிலை தேர்வுக்கும் முதன்மை தேர்வுக்கும் ரெண்டுக்குமே பயனுடையதாக இருக்கும். இதெல்லாம் யூனிட் 9. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு சமீபத்திய செய்தித்தாள்களில் வரக்கூடியது அது தொடர்புடையதாக இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதி வச்சிட்டீங்கன்னா இதுவே போதுமானதாக இருக்கும் யூனிட் 9. அப்புறம் மேக்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் போகணும்னா ஏதோ ஒரு ஆப்டிடியூட் புக், அது ஆர்எஸ் அகர்வாலோ இல்லை வேறு யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட்கட்ஸு ஆப்டிடியூடை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு நிமிடத்துக்கு உள்ளாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஒரு கேள்வி, அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் டைம் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் வரையும் கூடவே அது அடுத்த லெவல் தட்ஸ் மெயின்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்கோட லிஸ்ட். இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக வேறு இந்த நிறுவனத்தோடு தான் நான் ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா ரெஃபரன்ஸ் புக் ஒன்ஸ் படித்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கான டீட்டெயில்ஸை கொடுத்துரும். நான் முதல்ல சொன்னதே தான், 4-5 புக்கை ஒரே பாடத்துக்கு படிக்கிறத விட ஒரே புக்கை 4-5 தடவை படிக்கிறது சாலச்சிறந்ததாக இருக்கும். எல்லா புக்கில் இருந்து அந்த பர்டிகுலர் புக்னால் அதிலிருந்தே தான் க்வெஸ்சன் வரணும்னு அவசியம் கிடையாது, பட் அதிலிருந்து கேட்டால் உங்களால் நிச்சயம் எழுத முடியும். அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களை கரெக்டாக ஆன்சரை எழுத வைக்கிறதுக்கு தோன்றும்.